அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, வணக்கம். இன்று 6/5/2024 சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, திரியோதசி திதி, பகல் 2:40 வரை. பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி, ரேவதி நட்சத்திரம் மாலை 5:43 வரை. பின்பு அஸ்வினி நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்தயோகம், மாத சிவராத்திரி, சுப முகூர்த்த நாள், ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, சுப உரைகள் மதியம் 12:00 முதல் 1 வரை, பிற்பகல் 3:00 முதல் 4 வரை, மாலை 6:00 முதல் 8 வரை, இரவு 10:00 முதல் 11 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள், பண வரவுகள் சாதகமாக இருக்கும், எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு, செலவுகள் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும், குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேர்களே, எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள், பண வரவுகள் சாதகமாக இருக்கும், உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள், தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு, கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள், பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு, வெளியூர் பயணங்களில் சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு, வயது மூத்தவரிடம் பேச்சை குறைப்பது நல்லது. மிதுன ராசி நேர்களே, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும், ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள், பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும், தொழில் ரீதியாக ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டியதை அடைவீர்கள், உத்தியோகத்திற்கு அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடகராசினியர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சுபகாரியங்கள் கைகூடும், தொழில் ரீதியாக உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், உத்தியோகத்திற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும், சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று மாலை 5:45 வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்திற்குபவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மாலை வேளையில் ஒரு சில அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னிராசி நேர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதாரியாக ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும், எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள், தொழில் வியாபாரத்தில் அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு, உத்தியோகத்திற்குபவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று மாலை 5:43 மேல் சந்திராஷ்டம் தொடங்குவதால் மாலை வேளையில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பகல் வேளையில் சாதகமான பலன்கள் இருக்கும், மாலைக்கு பிறகுதான் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம், இறை வழிபாடு மிக மிக நல்லது. துலா ராசினியர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள், பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்,
தொழில் ரீதியாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்திருப்பவர்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். விருச்சிக ராசி நேர்களே, உங்கள் செயல்களுக்கு நெருங்கியவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கு தற்போது ஒரு தீர்வு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விரும்பிய பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேர்களே, அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்படவும் அனுகூல பலன்களை அடைய முடியும். தொழிலில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. எதிலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடைய முடியும். பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதார அனுகூலங்கள் கிடைக்கும். மகர ராசி நேர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் பல்வேறு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன அமைதி ஏற்படும். கும்ப ராசினியர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மீன ராசி நேர்களே, பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.